Hi friends, welcome to Code Tamila. Super on our video. என்ன அப்படினு பாத்தீங்கன்னா கீபோர்ட ஒரு பிசியோட எப்படி கனெக்ட் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். சோ ரொம்ப சிம்பிளானது. நிறைய பேர் மியூசிக் இன்ட்ரஸ்ட் உள்ள நிறைய பேர் மியூசிக் ஸ்டுடியோ வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் இது அவ்வளவு செட் ஆகாது. இது யாருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா மியூசிக் லேர்ன் பண்ண போற பேசிக்கான கீபோர்ட் பிளேயர்ஸ் அத பேசிக்கா லேர்ன் பண்ண போறோம் அப்படினு ஆசைப்படுறவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் பாருங்கள், ரொம்பவுமே லோ பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட ஒரு 300 உள்ள, அதாவது ஸ்ரீலங்கன் மணியில் 300 உள்ள எப்படி இப்படி ஒரு செட்டப், அதாவது உங்களுடைய கீபோர்டை பிசியோட கனெக்ட் பண்ணி ஒரு ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்ற விஷயத்த நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Hi friends. Hi guys. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. இதுதான் என்னுடைய கீபோர்ட். ஏன்னா அப்படின்னா நான் லேர்னிங்காக தான் இந்த கீபோர்ட் வாங்கினது. ஸோ இந்த கீபோர்டுடைய மாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா PSR E263 அப்படின்றது தான் இந்த பீர், அதாவது இந்த கீபோர்டு மாடல். அதாவது இது யமஹா கீபோர்ட். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சிம்பிள் இருக்குது, இதுதான் யமஹா கீபோர்ட். ஸோ இது நான் லேர்னிங்காக வாங்கினது. லேர்னிங்க்கு இது ரொம்பவுமே சூட்டபுளாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இதில் இருக்க சவுண்ட் சிஸ்டம் எல்லாமே சூப்பராக இருக்குது. அண்ட் ஆல்சோ இப்போ எப்படி ஆன் பண்ணுறது சவுண்ட் கொஞ்சம் கேட்டு பார்க்குறேன்னா நீங்கள் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா சவுண்ட் நான் மியூசிக் பண்ணுறது மற்ற மாதிரி எல்லாம் பண்ணுறது எல்லாமே இதில் தான். ஸோ இதே எப்படி நாம் பிசியோட கனெக்ட் பண்ணுறது, அதுவும் லோ பட்ஜெட்டில் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு உங்களுக்கு AUX கேபிள் அப்படின்னு ஒன்று தேவை. ஸோ அதுதான் நான் இங்கே வாங்கியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 250 தான், ஸ்ரீலங்கன் ருபீஸ்க்கு, மேட் இன் சைனா ப்ராடக்ட். ஸோ இது ரொம்ப லோக்கல் தான், இதை விட நல்ல பிராண்ட்ஸும் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். நான் இப்போது உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் செய்கிறது மட்டும்தான் சொல்ல போகிறேன், இதை விட நல்ல பட்ஜெட்டில் செய்யலாம். நான் இப்போது குவாரண்டைன்ட் ஆகியிருக்கேன். ஸோ அதனால் இதை விட நல்ல ப்ராடக்ட்ஸ் வாங்க முடியல. பட் இது ரொம்பவுமே நல்லா தான் இருக்குது, அவ்வளோ முக்கம்லாம் கிடையாது, ரெக்கார்டிங்லாம் சூப்பராக தான் இருக்குது. ஸோ நம்ம ரெக்கார்ட்லாம் பண்ணும்போது உங்களுக்கு விளங்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது முன்னுக்கு இருக்க ஜக்கு. இந்த ஜக் வந்து எல்லா இடத்துலையுமே வாங்கலாம், நிறைய ஃபோன் ஷாப்லலாம் இது இருக்குது. ஸோ இது நீங்கள் வாங்கிக்கொள்ளுங்க. இதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 60 ருபீஸ் அந்த மாதிரி தான் வந்துச்சு, 60-50 ருபீஸ் தான் இது வரும். ஏன்னா இது ரொம்ப லோக்கல் தான். ஹை லெவலில் வாங்க போனீங்கன்னா கிட்டத்தட்ட 500-560 வரைக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வாங்கிக்கொள்ள முடியும். அண்ட் ஆல்சோ இப்போ நம்மளுக்கு இந்த பேசிக் கீபோர்டில் இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பிசியோட கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு AUX அவுட்டு அப்படின்னு ஒரு போர்ட் கிடையாது. ஸோ இது PSR 263 யூஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இருக்க பிரச்சனையாக இருக்கும். ஸோ நான் ஃபேஸ் பண்ணனால தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோ மெயினாக பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் சஸ்டெயின் ஃபோன்ஸ் அவுட்புட் AUX இன் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இந்த AUX இன் மட்டும்தான் இதில் பண்ணலாம். அண்ட் ஃபோன்ஸ் அவுட்புட் வழியாக தான் நம்ம பிசிக்கு கனெக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா AUX இன்ல நான் ஏற்கனவே கனெக்ட் பண்ணி பார்த்துட்டேன், அது வந்து எக்ஸ்டர்னலாக ஃபோனில் இருக்க ஆடியோ இந்த கீபோர்டில், அதாவது இந்த கீபோர்டில் நம்ம சவுண்டாக ப்ளே பண்ணுறதுக்காக தான், அதாவது ஸ்பீக்கராக யூஸ் பண்ணி ப்ளே பண்ணுறதுக்காக தான் அந்த AUX இன் அப்படின்றது இருக்குது. ஸோ ஓகே, இப்போது தான் இது ஸ்ட்ரக்சர், எப்படி இதை கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த AUX கேபிள் பை பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதை இந்த கேபிளை நான் எடுக்கிறேன். ஓகேவா, இந்த கேபிளை அவுட் பண்ணியாச்சு. ஸோ இந்த கேபிளில் ஃப்ரண்ட் பேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதாவது இப்படி இந்த கேபிளை இதோட ஜக்கில் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த கேபிளை நான் இந்த ஜக்கில் இப்படி கனெக்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இது நல்லா டைட்டாக கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்படி கனெக்ட் ஆகிடும். ஸோ ஒரு துண்டை இதோ இங்கே ஃபோன்ஸ் அவுட்புட் அப்படின்ட்டுருக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா விளங்கும். ஸோ நான் உங்களுக்கு இந்த போர்ட்டையும் காட்டுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபோன்ஸ் அவுட்புட் அப்படின்ட்டு இருக்க போர்ட். ஸோ அதில் இதோ இந்த இடத்துல தான் இருக்குது, உங்களுக்கு இந்த இடத்துல கிளியராக பார்க்கக்கூடியும் ஃபோன்ஸ் அவுட்புட் நான் உங்களுக்கு டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, நான் இந்த இடத்துல இதை கனெக்ட் பண்ணிக்கொள்கிறேன், கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கீபோர்டில் சவுண்ட் ப்ளே பண்ணோம் அப்படின்னா கீபோர்டில் எது ப்ளே பண்ணாலும் கேட்காது. பிகாஸ் ஆஃப் தட் நம்மளுக்கு இந்த வயரில் அந்த அவுட் வந்து வெளியே வந்தாச்சு. அப்படியே இருந்தால் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு உங்கள் அதாவது கீபோர்டிலேருந்து சவுண்ட் அவுட்டில் வெளியே வந்துருச்சு அப்படின்னு. ஓகே, இப்போ இன் பண்ணுற நேரம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இதோ இந்த ஜக்கை அடிக்காமல் சும்மா இந்த AUX கேபிளை மட்டும் நீங்கள் AUX இன்னில் அடிக்கணும். ஸோ இதோ இந்த இடத்துல பக்கத்தில் இன் போட்டிருக்கு. ஸோ அந்த இன்னில் அடிச்சுக்கொள்ளுங்க. அடிச்சுட்டு ஓகேவா, சவுண்டு நல்லா வச்சுட்டு இதில் இதை நீங்கள் ஃபோனுக்கு அடிச்சுட்டு
ஒரு பாட்டு ப்ளே பண்ணி அப்படின்னா இந்த கீபோர்டில் உங்களுக்கு ப்ளே ஆகும். ஓகே, இப்போ நான் இதை இதிலே அடித்து வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பின்னை நம்மளுடைய பிசியில் இருக்க ஹெட்ஃபோன்ஸ் அதாவது ஆடியோ இன்னுங்கிற போர்ட்டில் நம்ம அடிக்க போகிறோம். ஸோ அடித்தோம்னா சிம்பிளான வேலை வேலை முடிஞ்சு ரெக்கார்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம இப்போது பிசியில் கனெக்ட் பண்ணலாம். ஸோ இது அதோட ஃப்ரண்ட் பேனல் ஏயூ எக்ஸ்போர்ட். சரியா, இது வந்து பிசியில் இன்புட் அடிக்கிறது. இப்போது இந்த போர்ட்டை நம்ம பிசியோடு கனெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிசியில் ஃப்ரண்ட்டில் இப்படி ஒரு பேனல் ஒன்று இருக்கும். ஸோ அதை நீங்கள் இங்கே அடிச்சிருக்கீங்கன்னா பிசியோடு கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம், ஃபுல் கனெக்டட். ஓகே, இப்போது நம்ம பிசியில் பிசிக்கு போகலாம். ஸோ பிசியில் பார்த்தீங்கன்னா ஒடோசிட்டி அப்படின்னு உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படும். ஸோ இதுக்காக ஓகே நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஓகே ஒடோசிட்டி. ஓகே, இப்போ நான் இங்கே ரெக்கார்டிங் பண்ணிக்க போகிறேன். ஸோ ரெக்கார்டிங்கில் நீங்கள் இந்த இடத்துல போய்ட்டு இந்த உங்களுக்கு மைக்ரோஃபோன் இருக்குது, இதை நீங்கள் மைக்ரோஃபோன் ஹை டெஃபினேஷன் அப்படின்றத கொடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் உங்களோட ரெக்கார்ட் பண்ண முடியும். இது பிசியில் இங்கே ரெக்கார்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் இங்கே கீபோர்டில் ப்ளே பண்ணுறேன். ஓகேவா, ஓகே பார்த்தீங்கன்னா கீபோர்டில் உள்ளது அங்கே ரெக்கார்ட் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகுது. இதோ இந்த இடத்துல ஓகே, இந்த வீடியோ என்ன யாருக்காக மெயினாக பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் கீபோர்ட் பிளேயர்ஸ்க்காக தான். ஸோ அவங்களுக்கு இது வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச பேசிக் கீபோர்ட் லேர்னர்ஸ் யார் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க. அண்ட் ஆல்சோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய டெக் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக அடுத்து சொல்லிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு தேவையான ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்ல போகிறேன். ஸோ அதாவது இப்போது இருக்கிற குவாரண்டைனுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு ஐடியா ஒரு ட்ரிக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ ஸ்டே ஆன் கோட் தமிழா, தேங்க்யூ.